हाय हेलो वणक्कम अंड वेलकम टू तिरै विमर्शनम இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் கழுவேத்தி மூர்க்கன் ஒலிம்பியா மூவிஸ் சார்பா எஸ் அம்பேத்குமார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்துல அருள்நிதி துஷாரா விஜயன் சந்தோஷ் பிரதாப் சாயா தேவி முனிஷ்கா சரத் லோகிச்சவா ராஜசிம்மன் யார்கண்ணன் இவங்கலாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க டி இமான் மியூசிக் பண்ணிருக்கிற இந்த படத்துக்கு ஸ்ரீதர் சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு சை கௌதமராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ராமநாதபுரம் மாவட்டத்துல தெக்குப்பட்டி கிராமத்துல மேலே தெருவுல வாழ்ந்துட்டு வராரு அருள்நிதின்ற மூர்க்கசாமி கீழே தெருவுல வாழ்ந்துட்டு வராரு சந்தோஷ் பிரதாப்ன்ற பூமிநாதன் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதியா இருந்து தன்னோட சுயமரியாதையோட வாழ நெறிமுறைப்படுத்துறாரு பூமிநாதன் ஆதிக்க சாதிய சார்ந்தவரா இருந்தாலும் தன்னோட நண்பனோட முயற்சிகளுக்கு தோள் கொடுக்கறாரு முருகசாமி அதே சமயம் ஸ்கூல்ல படிக்கும்போது தன்னோட உயிரை காப்பாத்தின சந்தோஷ தன்னுடைய உயிரா கருதுறாரு இது சாதி பாசம் கொண்ட அருள்நிதியோட அப்பாவுக்கும் முன்னாள் ஊர் தலைவரான யார்கண்ணனுக்கும் பிடிக்கல இவங்கள ஒழிச்சாதான் சாதி அரசியல நடத்த முடியும் இல்லனா முடியாது அப்படினு அதே ஊர சேர்ந்த அரசியல்வாதியா பிழைப்பு நடத்திட்டு வர ராஜசிம்மன்ற முனியராஜ் குமுறாரு இதுக்காக தன்னுடைய கட்சி தலைவரை அழைச்சி பிரம்மாண்ட விழா நடத்த ஏற்பாடு பண்றாரு இவர் சாதி சார்ந்த கட்சியில மாவட்ட செயலாளரா இருக்கிறாரு ராஜசிம்மன்ற முனியராஜ் தன்னோட செல்வாக்க இந்த மாவட்டத்துல அதிகரிக்க மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்த முயற்சி பண்றாரு அந்த சமயத்துல அவர் ஒரு பேனரை வைக்கிறாரு அந்த பேனரை சந்தோஷ் பிரதாப்ன்ற பூமிநாதன் கிழிச்சிடுறாரு அந்த நேரத்துல பூமிநாதனோட பக்கம் நின்னு முனியராஜோட கைக்கூலி தொண்டர்களை உதச்சி ஓட விடுறாரு முருகசாமி இந்த நிலையில ஊருக்குள்ள விழா நடத்த கூடாதுன்னு தடை வாங்குறாரு பூமிநாதன் அதனால ராஜசிம்மனோட மாவட்ட செயலாளர் பதவி பறிபோகுது இதுக்கு அப்புறம் முனியராஜ் தன்னோட காய நகரத்தை ஆரம்பிக்கிறாரு விளைவு அடுத்த சில நாட்கள்ல சந்தோஷ் பிரதாப்ன்ற பூமிநாதன் கொலை செய்யப்படுறாரு அப்படி அவர் கொலை செய்யப்பட அந்த கொலைப்பழி அருள்நிதின்ற மூர்க்கசாமி மேல விழுது அவர் தப்பிச்சு ஓடுறாரு அதனால காவல்துறை அவரை வலவீசி தேடுது அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது சந்தோஷ கொலை பண்ணது யாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை தாங்கள் விரும்பாத அரசியல தங்கள் மேல திணிக்க முடியாது அப்படினு ரெண்டு தரப்பு மக்களோட பிரதிநிதிகளா இருக்கிற நண்பர்கள் ஒன்றிணைந்து தொழில்முறை கட்சி அரசியலுக்கு எதிரா கரம் உயர்த்தறத ஆக்சன் சினிமாவா கொடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் சை கௌதமராஜ் மூர்க்கசாமின்ற கரெக்டர்ல அருள்நிதி கிடா மீசையோடு கண்களை உருட்டி எதிரிகளை எட்டி உதைத்து பந்தாடுவது தூக்கி போட்டு பந்தாடுவது அப்படினு ஆவேசமான நடிப்பை கொடுத்திருக்காரு அதே சமயத்துல துஷாரா விஜயனோட கண்ணை ஒரு நிமிஷம் கூட பார்க்காம சில தருணங்கள்ல திகைப்பூட்டுறாரு அவருடைய நடிப்புல அருள்நிதியோட நண்பரா பூமிநாதன்ற கரெக்டர்ல சந்தோஷ் பிரதாப் கீழ தெருவை சேர்ந்த இவர் மக்கள் எல்லாரும் படிச்சு முன்னேறணும் அப்படிங்கற முனைப்போட பல நல்ல விஷயங்களை செய்து வருபவரா நடிச்சிருக்காரு குறிப்பா சொல்லணும்னா அருள்நிதியோட பெற்றோர் கூட அவரை அவமதிச்சாலோ நண்பனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது துஷாரா விஜயன் குறும்பும் நக்கலும் கலந்த நட்பு அவங்க தகுதியான நடிகை அப்படின்ற ஒரு அடையாளத்தை இந்த படம் காட்டுது குறிப்பா சொல்லணும்னா அருள்நிதியுடனான காதல் சீன்ல அவருக்கு முத்தம் கொடுத்து அவர் பேசுற சில டயலாக் அவங்களுடைய நடிப்புக்கான தேர்ச்சியை காட்டுது மாவட்ட செயலாளரா ராஜசிம்மன்ற முனியராஜ் லோக்கல் அரசியல்வாதியோட கரெக்டரை சாதிவெறி பிடிச்சவரை அப்படியே கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு தன்னுடைய நடிப்பால மற்றும் படத்துல அருள்நிதியோட அப்பாவா யார்கண்ணன் மாமாவா முனிஷ்காந்த் மாவட்ட எஸ்பியா சரத் லோகிச்சவா இன்ஸ்பெக்டரா பத்மன் சந்தோஷ் காதலியா சாயாதேவி உட்பட எல்லாருடைய நடிப்பும் படம் பார்க்கறவங்களை கவனிக்க வைக்குது டி இமான் பின்னணி இசை சாங் கம்போசிங் மற்றும் யுகபாரதியோட லிரிக்ஸ் படத்தின் ஏற்றம்
ஸ்ரீதரின் சினிமோட்டோகிராஃபி கதைக்கும் இயக்குனருக்கும் பக்க பலமா அமைஞ்சிருக்கிறது படத்தோட ஸ்ட்ரெங்த். எடிட்டர் நாகூரான், ஆர்ட் டைரக்டர் மகேந்திரா, ஸ்டன்ட் டைரக்டர் கணேஷ், நடன இயக்குனர் தீனா உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. இதுவரைக்கும் கழுவேத்தி மூர்க்கன் படத்தோட விமர்சனத்தை பார்த்த நாம இப்ப வீரன் படத்தோட தியேட்டர் ரிவ்யூ பார்க்கலாம். வீரன் படம் பார்த்துட்டு வந்தேன், லைக் மரகத நாணயம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன், ஆனா மரகத நாணயம் அளவுக்கு இல்ல. இது வீரன் படம் பார்த்தோம், ரொம்ப அருமையாவே இருந்தது. படத்துல வர ஒரு ஒரு சீனும் அவ்வளவு சூப்பரா இருந்தாங்க, ரொம்ப யதார்த்தமா எடுத்திருக்காங்க படம். படம் என்னதான் ஸ்லோவா போனாலும் அவரோட ஸ்டைல்ல ஆல்ரெடி மரகத நாணயம் எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்தையும் ரொம்ப ஜஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.